My dear brothers and sisters, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ராங் வே டு யூசிங் ஹீலிங் மேஜிக்ல சீசன் 1 எபிசோட் 11 தான். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோட் வரீங்கன்னா கண்டிப்பா சிறிது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக வச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது கதைக்கேத்த மாதிரி சில இடத்துல நான் மாடிஃபை பண்ணி சொல்றேன், ஏன்னா அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சரி, வளவளம் பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே இவங்க எல்லாரும் சமையலிங் ஆகிறதுக்கும் முன்னாடி நடந்ததை இப்ப காமிக்கிறானுங்க. அந்த நேரத்தில் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் எல்லாம் பேசி ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் ரூல்ஸையும் மாத்திருப்பா. அது எல்லாத்துக்கும் இவன் வேலை வச்சிருந்த ரெஸ்பெக்டும் எக்ஸ்பெக்டேஷன் தான். செம்பா இன்னும் முடிச்சிருக்கேன், என்னோட பேக்கை நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், பரவாயில்ல நான் கீழே வெயிட் பண்றேன்னு இவன் சொல்றா. ஆனாலும் ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷன் நினைச்சு லைட்டா வருத்தப்படுறா. அன்னைக்கு நான் அவனை வெயிட் பண்ணதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் தானே அவன் எதிர்பார்த்த மாதிரி அவட லைஃபே கம்ப்ளீட்டா மாறு நினைச்சு. ஆனா நீ ரொம்ப டிஃபரெண்டா உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை தயார்படுத்திக்கிட்ட, அதுவும் இந்த புது உலகத்துல வாழ்றதுக்காக. இதை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. என்னால உன்னை பார்க்க கூட முடியல, என்னோட பழைய உலகத்துல நீ என்ன ஏத்துக்காதப்ப இந்த புதிய உலகத்துல என்ன பத்தி புரிஞ்சுகிட்ட, இதை நினைக்கிறப்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாத்தையும் அவ பிரசன்னல் நினைச்சு பாக்குறா. இப்ப என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இருந்த பிளாக் நைட்டும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க கூட விளையாட்டது எல்லாமே பண்ணாவும் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் கொடுறதுக்காக சுவாட எடுக்கிறப்ப நம்ம ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு வந்து மூஞ்சலியும் ஒரு பஞ்ச வைக்கிறான். அதுல அந்த நைட் 10 அடி பறந்து போய் விழுந்துடுறான். ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்களோன்னு பயந்துடுறான். இனுகமி செம்பாயும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கு அவ்வளவு நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். உன்னோட அட்டாக் தான் ஒர்க் ஆகுது, அதெல்லாம் நீ தான் அவன் கூட சண்டை போடணும். நீ என்ன பண்ணது இல்ல, ஆனா நீ பண்ணதுக்கு கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்தே தருவேன். அவனோட சொல்லணும்னா நான் சண்டை போடக்கூடாதுதான் பாக்குறேன். ஆனா இப்ப எல்லாரும் இருக்கிற நிலைமையில இதை விட்டா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயே இருங்க, நான் அவனை பாத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போடுறப்பதான் தெரியுது அவனோட ரிஃப்ளெக்ட் மேஜிக் வந்து நம்ம ஹீரோ மேல ஒர்க் ஆகலன்னு. ஆரம்ப முதல் அடிப்பட்டா செல்ஃப் ஹீலிங் பண்ணலாம் தான் நம்ம ஹீரோ நினைச்சா. ஆனா இப்ப அடிப்படாதுன்னு தெரிஞ்ச உடனே போட்டு பழத்து எடுக்க ஆரம்பிச்சிடறான். இப்படி ஒன்னால முடியுது, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அந்த எல்லா அட்டாக்குமே ஈஸியா தடுத்துறான். இவரும் அத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். மயக்கத்துல இருந்த கசக்கியும் கண்ணை மூழ்கி இப்ப என்ன நடக்குதுங்கிற மாதிரி கேக்குறான். ரிசார்ட்ட நம்ம ரெண்டு பேரோட உயிரையும் காப்பாத்திருக்கான், இப்ப அந்த பிளாக் நைட் கூடயும் சண்டை போட்டிட்டு இருக்கான். பிளாக் நைட்டோட எந்த அட்டாக்கும் நம்ம ஹீரோ மேல ஒர்க் ஆகலங்கிறத நம்ம கசக்கி பாக்குறான். ரிசார்ட்ட சண்டை போடும் போது அவனோட ஹீலிங் மேஜிக் அவனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. சரியா சொல்ற, ஏன்னா ஒவ்வொரு அட்டாக்கும் அவனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. ஆனா நம்ம ஹீரோ அடிக்கிற அடி எல்லாம் அவனுக்கு கரெக்டா விழுகிறத வச்சு பாக்குறப்ப அந்த பிளாக் நைட்டோட வீக்னஸ் வந்து ஹீலிங் மேஜிக்கா தான் இருக்கணும். நம்ம ஹீரோ கொடுக்கிற ஒவ்வொரு பஞ்சிலையும் ஹீலிங் மேஜிக் இருக்கிறதுனால பிளாக் நைட்டால ஒன்னும் பண்ண முடியல. ரொம்ப குழப்பமா இருக்குல்ல, ஏன்னா இதுதான் தி ராங் வே டு யூசிங் ஹீலிங் மேஜிக். இங்க இந்த பிளாக் நைட்டும் கோவத்தோட உச்ச கட்டத்துக்கு போய் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றான். ரிசோர்ட்டோ நான் வேணா உனக்கு உதவி செய்ய வரட்டான்னு கேக்குறான். இல்ல வேணா, இத நானே பாத்துக்கிறேன். ஒரே பஞ்சில எல்லாத்தையும் முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவனோட ஹீலிங் மேஜிக் எல்லாத்தையும் அவனோட கையில ஒண்ணு திரட்டுறான். ரோசும் நடக்கிறது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறா. ரிசார்ட்டை இப்படி பண்ணதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியத்துல உறஞ்சு போயிடறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆ இப்போ எனக்கு பரவாயில்லன்னு அவரும் சொல்றாரு. நீங்க பிளாக் நைட்டு கூட சண்டை போட்டு பிளாக் நைட்டே தோக்கடிச்சதுனால டீமன்ஸ் எல்லாரும் சண்டை போறதை விட்டுட்டு போயிட்டானுங்க. ரிசார்ட்டோ நீ மட்டும் பிளாக் நைட்டை தோக்கடிக்கலன்னு வச்சுக்க, இங்க ஏகப்பட்ட பேர் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே நீ தான். அப்படியே அவ பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ கொடுத்த ஹீலிங் பஞ்சை பத்தி கேட்கறா. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ சொல்லும் போது அதை கேட்டுட்டா. நீ நினைக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது, என்னோட ஹீலிங் மேஜிக்கே என்னோட கையில ஒன்னு திரட்டினா அவ்வளவுதான். இதை எல்லாத்தையும் என்னோட எனக்கு தெளிவா சொல்லுன்னு ரோஸ் கேக்குறா.
நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எடுத்து சொல்றான். அப்பனா அவதான் பிளாக் நைட்டா, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியா நீதான் வந்து நிக்கிற போல இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, உன்னோட ஹீலிங் மேஜிக்கை வச்சு ஹீரோசையும் கப்பத்திருக்கு, உன்னோட பவர்ஃபுல்லான ஒரு எதிரியும் தோக்கடிச்சிருக்கு. இதனால இந்த போர் நமக்கு சாதகமா மாறிடுச்சு. அதனால நம்ம இப்ப திரும்பி கேம்புக்கு போலான்ங்கிற மாதிரி சொல்றான் கசுகி செம்பாய். என்னால உங்க கூட வர முடியாது, ஏன்னா கேப்டன் வந்து திரும்பி நான் கேம்புக்கு போக சொல்லிட்டாங்க. பரவாயில்ல விடு சாட்டோ, இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. ஹீரோஸா இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் எல்லாரையும் துரத்தி அடிக்கணும் ஓகேவா. உன்னாலதான் எனக்கு இந்த லைஃப் கிடைச்சிருக்கு, அதனால நான் இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு இவ சொல்றா. நல்ல வேலை நீ இன்னும் உயிரோட இருக்க, இப்ப ஏதாச்சும் சொன்னீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். என்னது பிளாக் நைட் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானா அப்படின்னு இவ ஷாக் ஆகுறா. அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கு தண்டி யாராலையும் அவனை எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவனை தோக்கடிச்சது யாரு, ஹீரோஸா இல்ல ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு ஆள் தான் அதை பண்ணது. அப்பனா அது ரோசானு இவ கேக்குறா. இல்ல பிளாக் கலர் ஹேர் இருக்கிற ஒரு பையன். என்னது இன்னொருத்தனா அப்படின்னு இவ இன்னும் கடுப்பாகுறா. ஆனாலும் இவளால இப்ப கீழே இறங்கி சண்டை போட முடியாத நிலைமையில இருக்கிறா. பேட்டில் ஃபீல்ட்ல ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கமாண்டர் சிக்கலீஸ் தான் இப்ப டாமினேட்டா இருப்பான். இதனால இப்ப நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அது பிரயோஜனமா இருக்காது. ஆமா நம்மள்ட்ட ஒரு ஹீலர் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்கவும் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த பாம்புக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஹீரோ அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் பாய்சன் குடிச்சிருக்கான், அதனால இவனுக்கு என்ன பண்ணுங்கிறது தெரியும் நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணவும் அந்த அட்டாக்ல அந்த பாம்பு செத்துருது. இங்க நம்ம ஹீரோ எல்லாம் முடிஞ்சு இப்போதைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்த மட்டும் போதும் சொல்றான். அவரும் என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு பேட்டில் இல்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு ரோஸ் சொல்றா. சீரியஸாவா சொல்றீங்க? ஆமா எல்லாரும் பின்வாங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்ப நம்ம துரத்தடிச்சு அவனுங்க போகல, அவனுங்களை விட நம்ம நிறைய விஷயத்த இழந்திருந்தாலும் அடுத்த அட்டாக் பண்றதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன மறுபடியுமான நம்ம ஹீரோ கேக்குறான். நடக்காதுன்னு நினைக்கிறியா? ஏ இங்க வந்து ஹெல்ப் பண்ணுன்னு இவன் கூப்பிடுறான். ரோஸும் இதை நான் பாத்துக்கிறேன், சாக போற கண்டிஷன்ல இருக்கிற ஹீரோஸ் நீ காப்பாத்திருக்கீங்க, நான் இல்லனா கூட அவங்க ரெண்டு பேரும் நீ காப்பாத்திருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இருந்ததுனாலதான் அவங்களை காப்பாத்த முடிஞ்சது, தவிர நான் இருந்ததுன்னா கண்டிப்பா காப்பாத்திருக்க முடியாது. அதே மாதிரி இந்த பேட்டில நீ இருந்ததுனாலதான் ஜெயிக்கவே முடிஞ்சு. ஒரு ரெஸ்கியூ ஸ்குவாடோட மெம்பரா உன்னோட வேலையை நீ சரியா பண்ணிருக்க உசாட்டோ. என்ன குழந்தை மாதிரி அழுகிற? ஆமா எனக்கு 17 தான் ஆகுது. பேட்டில நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பயந்தேன். டீமன்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாகிறதையும் பார்த்தேன். ஆனா உங்களை மீட் பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே வார்த்தையதா என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க. ஆனா இப்ப அது எல்லாமே என்னோட நினைவுகள்ல ஒரு சின்ன ஒரு பாட்டா மட்டும்தான் இருக்கு. நீ உயிரோட திரும்பி வந்ததை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்ல கேட்ட ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். உங்ககிட்ட ஸ்டாமினா இல்ல, அதனால நீ நல்லா ரெஸ்ட் எடு. இப்படி ரோஸ் சொல்ல இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ், இந்த எபிசோடு பிறந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு சிம்பிளா தான் இருக்கும், ஆனாலும் அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். சரி ரொம்ப பேசாம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். பாய், சி யூ, டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல், சி யூ அகைன்.